Music present Digital Rockstar 2022 Associate Sponsor Dindigul Virundhu SA College of Arts and Science TradeGeniuz நதியோரம் நதியோரம் என்னை சுற்றி பறந்தது கிளி கூட்டம் இன்னைக்கு சக்தி அண்ணா இங்க இருக்காரு அப்படின்னா அங்க பிராங்க் பண்ணாம அமிச்சா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் வெளியே வந்தேன், கார் ஒரு இடத்துல இடிச்சிட்டேன், இல்ல இல்ல ஆப்போசிட்ல இருந்து ஒரு கார் மேல இடிச்சிட்டேன். அமௌண்ட் மட்டும் ஒரு 30,000 ரூபாய் கேக்குறாங்க, ஸ்பாட்லயே ஹாட் கேஷா கேக்குறாங்க. அவங்க சண்டைலாம் இது போல இடிச்சிட்டேன் வந்துட்டு. ஓகே, ஆனா டக்குன்னு பேட் கெட்டாத்தெல்லாம் திட்டாங்க ராஜி. என்ன உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தான் தெரியும் பேசுறதுக்கு. இந்த வடிவேல் சார் ஒரு படத்தில் பிடிக்குமா, நான் தானே சொல்லணும் சேம் கண்டென்ட்டாக. ட்ரெயினில் ஃபுட் போர்டு அடித்தது இல்லை, பஸ்ஸில் அடித்து கீழே விழுந்து சில்லறை வந்து மூட்டை நிறைய வாங்கியிருக்கேன். வெல்கம் டு எஸ்எஸ் மியூசிக்கோட டிஜிட்டல் அவார்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு ஃபேவரட் சோலோ பிராங்க் ஸ்டாருக்கு அவார்டு வாங்கியிருக்கீங்க, இந்த ஒரு தருணம் எப்படி இருக்குது பிரதர்? நல்லாயிருக்கு, எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு சக்தி அண்ணா இங்கே இருக்காரு அப்படின்னா அங்கே ப்ராங்க் பண்ணாமல் அமிச்சா அது நல்லா இருக்காது. ப்ராங்க் வேறு பண்ண போகிறீங்களா என்ன? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பண கஷ்டத்தில் இருக்கீங்க, பணம் தேவைப்படுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருக்காவது கால் பண்ணி ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கண்டா ஏதாவது குறா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும். நான் பேசணும். ஆமாம், இதுதான் டாஸ்க்கு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கா? ஆ, யாருக்கு வேணால் கால் பண்ணலாம். யாருமே எடுக்க மாட்டானுங்க ப்ரோ. சாட்டர்டே நைட், சண்டே நைட் வேறு, சண்டே நைட் வேறு பேட் பேட்ஸ்லாம் போட்டுருவாங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல, பீ போட்டுக்கலாம். ஹலோ, சொல்றா. ஆ ராஜி, கொஞ்சம் வெளியே வந்தேன், கார் ஒரு இடத்துல இடிச்சிட்டேன். நான் தான் இடித்தேன், இல்லை இல்லை ஆப்போசிட்லேருந்து ஒரு கார் மேலே இடிச்சிட்டேன். என் மேலே தான் தப்பு, சண்டைலாம் இல்லை. இது இப்போ அமௌண்ட் மட்டும் ஒரு 30,000 ரூபாய் கேட்குறாங்க, ஸ்பாட்லேயே ஹாட் கேஷாக கேட்குறாங்க. அவங்க சண்டைலாம் இது போல இடிச்சிட்டேன் வந்துட்டு. ஓகே, ஆனா டக்குன்னு கெட்டவத்தெல்லாம் திட்டாங்க ராஜி. நான் சொல்றேன், அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன், ரொம்ப ஒரு மாதிரி கெட்டவத்தையே திட்டுறானுங்க. கெட்டவத்தையே திட்டானுங்களா? தூக்கி போட்டுவாங்க. நான் அது என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க போல, இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் பிடிக்க வரானுங்க. எனக்கு எதுவும் ஆகலதாப்பா, நான் கார் டேமேஜ் ஆயிருக்கே. என்ன உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் பேசுறதுக்கு. இப்போ இப்போ கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த மாதிரிலாம் இது பேசுவேன். உங்களுக்கு தேவை என்னமோ உங்க வண்டி சரி பண்ண தேவை, எங்க கடமை இடிச்சது. நாங்க அதே கிளாஸ் கிடைக்குமா? அது ரொம்ப ராசியான கிளாஸ். உடஞ்ச கிளாஸ் எப்படி ராஜி திரும்ப அதே ஒட்டி கூட நான் பெவிக்கா போடுறது? நான் வந்துட்டு ராசியான கிளாஸ். இப்போ நீங்க இதே வந்து எங்க வண்டி இடிச்சிருந்தா அது ராசியான கிளாஸ் சொன்னா நாங்க தானே ஒத்துப்பீங்களா? அது ராசியான கிளாஸுங்க. இதேதான் ராஜி திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை மாற்றி மாற்றி பேசி டென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு ராஜி. அதில் எந்த பொண்ணை பார்த்தாலும் அழகாக வேறு தெரிவாங்க. இப்போ அந்த கண்ணாடியெல்லாம் வேறு உடைச்சிருக்கீங்க ப்ரோ. பொண்ணுங்க அப்படிலாம் சொல்லு ராஜி. சக்தி முடிஞ்சால் கார் காசு கொடுத்துட்டு கிளாஸ் மாற்றி கொடுத்துடுவா, இல்லைன்னா அவரை தவிட்டு பார்த்துக்கலாம், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இல்லைன்னா நான் அங்கே பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். இல்லை 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 ராஜி, ராஜி ரேய் டிவி ஷோவில் இருக்கட்டா. என்னது? இல்லை ஒரு இன்டர்வியூல இருக்கேன், ஒரு சின்ன பிராங்க் பண்ண சொன்னாங்க. நம்ம சவல்டனா சீரியஸா? சண்டையெல்லாம் இல்லை, இது சும்மா ஒரு இன்டர்வியூ வந்தேன், கூப்பிட முடிச்சுட்டு. நானும் ஸ்ரீராமனா தானே இருக்கோம். ஓகே, உடைக்கணும் கையில எடுத்து உடைக்கணும். பெருசா இருக்கு. அது பெருசா இருக்கு. கையில எடுத்து வை. ஃபோர்ஸா தட்டிங்கன்னா உடுத்துரும். ஓகே, ஸோ அதில் ஒரு பேப்பர் இருக்கு, இது பிடிச்சிக்கிறீங்களா? அதையும் கொடுத்துருங்க. இதையும் கொடுத்துருவா? ஓகே,
ஸோ அதில் இருக்க க்வெஸ்சன்ஸ் நீங்கள் படித்து அதுக்கான ஆன்சர் சொல்லணும். இப்போ எனது பாட்டு பாடுறதா? தப்பான பாட்டு உடைச்சிருக்கீங்க. ட்ரெயினில் ஃபுட்போர்டில் ஃபுட்போர்ட் அடித்து கீழே விழுந்திருக்கீங்களா? இல்லை, நான் ட்ரெயினில் ஃபுட்போர்ட் அடித்ததில்லை, பஸ்ஸில் அடித்து கீழே விழுந்து சில்லறை வந்து மூட்டை நிறையா வாங்கியிருக்கேன். காலேஜ் நான் பாலிடெக்னிக் தான் படித்தேன். நான் இப்போ பேசினார்ல, நானும் அவரும் தான். பஸ் எங்களை ஏற்றா போயிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடி அந்த காலேஜ் பஸ்லேயே வந்துட்டு பின்னாடி அந்த ஏணி மாதிரி இருக்கும்ல, அதில் ரெண்டு பேரும் ஏறி நின்று, நீ ஏறாதரா நான் அவனத்தில் நான் ஏறாத, ரெண்டு பேருமே கீழே வந்து பெரிய இன்சிடென்ட். அது ஓகே, அதில் ஓகே. அடுத்தது ஒரு சாங். ஆனால் நல்லாலேன்னா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க, நானும் பொறுப்பு கிடையாது. நீங்கள் தான் அதை எடுத்து உடச்சிங்க. இது உடச்சிருக்கலாம், இது உடச்சிருக்கலாம். நதியோரம் நதியோரம் என்னை சுற்றி பறந்தது கிளி கூட்டம், கிளி கூட்டம் கிளி கூட்டம் வந்ததெனில் நீ ஒரு பழத்தோட்டம். பறக்கும் கிளிகளிலே ஒரு கிளி உனை போல் ஒரு வெடுக்க, கிளியே உனக்காக நானும் கிளி போல் அவதரிக்க. ஆனால் இது எந்த படத்தில் வருது? ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. விஜய் ஷாலினி நடிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த படம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் தர். நீனும் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கணும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஸோ பிரதர், இந்த ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டை நீங்கள் வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அழகாக வச்சுப்போம். தேங்க்யூ. ஃபேம் போட்டு. ஸோ நம்ம சேனல் பேர் எழுதணுமா? சேனல் பேர் எழுதணும். சைன். ஓகே, தேங்க்யூ. இந்த மட்டும் வேறு கலரில் இருக்கு, சரி செஞ்சிட்டீங்க. அடுத்ததாக ஒரு இசை கச்சேரி ஒன்று இருக்கு. ஐயோ, புதுசு தான், ஃப்ரெஷ் ப்ராடக்ட், யாரும் யூஸ் பண்ணலாம், பயப்படாமல். இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சின்ன வயசில் நம்மலாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்காக இதில் வந்து எங்களுக்காக ஒரு மியூசிக் நீங்கள் ப்ளே பண்ணி காட்டணும். எங்கே வச்சு எங்கே வாசிக்கணும்னே தெரியல. வாசிங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் வாசிங்க. எப்படி வாசி? இப்படி வச்சா? ஆ, இப்படி வச்சா? யூஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு தெரியல எனக்கு. அதுக்காக கண்டுபிடிக்க முடியாது. திண்டுக்கல் விருந்து, SA College of Arts and Science, Trade Genius.